தாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதேவிய நற்கருணைக்கு என் நேரமும் ஆராதனையும் ஸ்துதியும் தோஸ்தரமும் நமஸ்காரம் உண்டாக கடவுது. திரிகால ஜெபம். ஆண்டவருடைய தூதர் மரியாளுக்கு துதுரைத்தார், அவரும் தூய ஆவியினால் கருத்தரித்தார். அருளிருந்த மரியே வாழ்க. கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவனீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிஷ்ட மரியாயி சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதே எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்காக கடவுது. அருளிருந்த மரியே வாழ்க. கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிஷ்ட மரியாயி சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதே எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். வார்த்தை மனோருவானார், நம்மிடையே குடி கொண்டார். அருளிருந்த மரியே வாழ்க. கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். இயேசு கிறிஸ்துநாதருடைய திருவாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரவங்களாக இருக்கத்தக்கதாக சர்வேசனுடைய பரிசுத்த மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிரார்த்திக் கடவுமாக சர்வேஸ்வர சுவாமி சம்மன சர்வித்தபடியே, உம்முடைய திருமகன் இயேசு கிறிஸ்துநாதர் மனிதனானதை நாங்கள் அறிந்துள்ளோம். அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் நாங்கள் உத்தானத்தின் மகிமையை அடையும் பொருட்டு எங்கள் உள்ளங்களிலும் முதலே பொழிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகி அதே இயேசு கிறிஸ்துவின் வழியாக தந்தையை மன்றாடுகின்றோம் ஆமேன். இயேசுவின் திருதயத்தை நோக்கி ஜெபம். எங்களதே ஆண்டவரே, மாட்சியமின் தேவனையுமே போற்றுகிறோம். இவ்வாலயத்தை நீரே தேர்ந்து எடுத்து திருநிலை படுத்தி உள்ளீர். உமது கண்களும் இதயமும் என்னாலும் நிலைத்திருக்கும். உமது திருவுறைவிடமாகிய பசிலிக்காவிற்கு இதய தாகத்தோடு வந்திருக்கின்ற விசுவாசிகளை உமது அருள் ஆசிரால் நிரப்பும். குத்தி திறக்கப்பட்ட முது திருதயத்திலிருந்து வழிந்தோடும் திரு இரத்தத்தையும் தண்ணீரையும் எங்கள் மீது தெளித்திருளும். உமது மீட்பின் ஊற்றுகளிலிருந்து நாங்கள் முகந்து கொள்ள அல்வீராக. நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்ற இதே ஆண்டவரே, எங்கள் வேண்டுதல்களை கனிவுடன் நீர் கண் நோக்குவீராக. இதே ஆண்டவரே, நீரே எங்கள் நம்பிக்கை, உமக்கே புகழும் ஆட்சியும் என்னென்று முறித்தாகுக ஆமேன். பாடுங்கள் ஆண்டவர்க்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். பாடுங்கள் ஆண்டவர்க்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் தம் திருத்தலத்தில் அவரை புகழ்ந்து பாடுங்கள். ஆண்டவர் தம் திருத்தலத்தில் அவரை புகழ்ந்து பாடுங்கள். மாண்புயர்வான் மண்டலத்தில் அவரை புகழ்ந்து பாடுங்கள். பாடுங்கள் ஆண்டவர்க்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். துணி முழங்க அவரை புகழ்ந்து பாடுங்கள். ஏக்கால துணி முழங்க அவரை புகழ்ந்து பாடுங்கள். வீணையுடன் யாழிசைத்து அவரை புகழ்ந்து பாடுங்கள். பாடுங்கள் ஆண்டவர்க்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். நாகமிகு தாளத்துடன்
அவரை புகழ்ந்து பாடுங்கள் நாதமிகு தாளத்துடன் அவரை புகழ்ந்து பாடுங்கள் கைத்தாள ஒளி முழங்க அவரை புகழ்ந்து பாடுங்கள் பாடுங்கள் ஆண்டவர்க்கு புதியதொர் பாடல் பாடுங்கள் தந்தை மகன் துயாவியாரின் பெயராலே ஆமீன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் துயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உம் ஆன்மாவோடும் இருப்பதாக இந்த திருப்பலியானது லூர்து தொலைக்காட்சிக்கு உபயம் செய்யும் மோனிக அடைக்கலம் ரியூனியன் பங்கு மக்களுக்காகவும் அடைக்கலம் பிரேம்குமார் ஆண்மலை பாட்ரிக்காகவும் நல்லா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் நல்லா ஃபார்ம் ஹவுஸ் நல்லா ரெசார்ட் நல்லா க்ரோ ஃபார்ம் நல்லா பேக்கே தொழில் வளர்ச்சிக்காகவும் நல்லா குடும்பம் நன்றியாகவும் ஆரோக்கியம் மேறி உடல் நலன் பெறவும் ஸ்னேகா தொழில் முன்னேற்றம் பெறவும் சென்ட் ஜோசப் நைட்டி ஹவுஸ் சென்ட் ஜோசப் செலப்ரேஷன் மல்டிபர்பஸ் ஏசியால் தொழில் வளர்ச்சிக்காகவும் ஹார்ட் பீட்ஸ் மியூசிக் பார்க் நிறுவனத்தால் தொழில் வளர்ச்சிக்காகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் திருவண்டார் கோயில் சென்ட் ஜோசப் மேல்நிலைப்பள்ளி செயின்ட் ஆண்டனி மேல்நிலைப்பள்ளி வளர்ச்சிக்காகவும் இதை ஆண்டவருக்கு நன்றியாகும் ஷபிய தனியேல் ஆரோக்கியமேறி ஆண்மலை பாற்றிக்காகவும் மரி செல்வி உடல் நலனுக்காகவும் ஷபியை கஸ்தோன் இதை ஆண்டவருக்கு நன்றியாகவும் சேஞ்ச் ஃபேமிலி நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காகவும் கிளாரா மைக்கேல் சாமி லூர்துராஜ் அருள் ஆரோக்கியதாசருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும் தர்மராஜ் அவருடைய குடும்ப கருத்துகளுக்காகவும் கோலம் பெரிய நாயக சாமி சூசை அந்தோணி சாமி சூசை மரி ரொசாலி ரைசின் லூர்து மரி பட்டம்மாள் ஜெயமரியம்மாள் சந்தனமேரி அம்மாள் சூசை நாயக்கர் வலந்தின் ரெஜினா மெரி ரெசினாபேல் அலெக்சாண்டர் பாபு நாயக்கர் கோலம் இருதய மெரி சூசை நாயக்கர் ஆரோக்கியமேரி ரெசின் அந்தோணி சாமி லூயி மரியம்மாள் பாபு நாயக்கர் மார்க்ரேட் சவரிமுத்தம்மாள் அவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும் தியோதனி அல்பன்ஷால் உடைய நான்மலை பாற்றிக்காகவும் முத்தியால்பேட்டை மணிக்கட்டி குடும்பம் சுவாமிநாதன் ஜெயமரி சுவாமிநாதன் ஜெயபாலன் சுவாமிநாதன் ஜெயமரி ஜெயந்தன் தாவிதராயன் ஞானசந்திரன் தாவிதராயன் செங்கல் சென் சுசைராஜ் உடைய ஆண்மலை பாற்றிக்காகவும் ஜெயந்தன் சுவாமிநாதன் இதய ஆண்டவருக்கு நன்றியாகவும் உடல் நலனுக்காகவும் குடும்ப கருத்துகளுக்காகவும் முத்தியால்பேட்டை சென்ட் ஜோசப் ஸ்டடி சென்டர் வளர்ச்சிக்காகவும் சின்னப்பன் இதய ஆண்டவருக்கு நன்றியாகவும் செயின்ட் ஜாக்ஸ் அந்துவான் டெஹலன் உடல்நலம் பெற துயதே ஆண்டவர் மற்றும் துயிலூர்தனிடம் செபிக்கிறார்கள் பெல்வின் குடும்பத்தில் இறந்தவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகும் தம்பிதுரை குடும்பத்தில் இறந்தவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகும் சலோன் குடும்பத்தில் இறந்தவர்களின் ஆண்மலை பாற்றிக்காகும் நெஸ்டர் ஹில்டா பாப்பி குடும்ப கருத்துகளுக்காகவும் நன்றியாகும் மேரி வில்சன் மேரி ஜான்சன் மேரி கிளவுதே தொழில் வளர்ச்சிக்காகும் இதய ஆண்டவருக்கு நன்றியாகும் எஸ் அந்தோனி குரூஸ் அறுவை சிகிச்சை முடிந்து உடல்நலம் பெற துயதே ஆண்டவரிடம் செபிக்கிறார்கள் ஜான் மோகன் வசந்திமரி இறைவனுக்கு நன்றியாகவும் உடல் நலம் பெறவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் பேரப்பிள்ளைகள் நன்கு படிக்கவும் நல்ல உடல் நலன் பெறவும் லோயன்ஸ் ஓனோர் அல்ஃபோன்ஸ் லோயன்ஸ் பெத் இதய ஆண்டவருக்கு நன்றியாகவும் விரைவில் தாங்கள் மீண்டும் பிரான்சிற்கு செல்லவும் வெரோனிகா அவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும் மேலும் சகாயமேரி ஜஸ்டிஸ் செல்வராணி ஆசிரியர் என்கிற சவரிமுத்து கொரோனா தொற்று நோயிலிருந்து விடுபட வேண்டியும் புலின் ரொசாலி பிறந்தநாள் நன்றியாகவும் அமலோற்பம் மேல்நிலைப்பள்ளி அமலோற்பம் லூர்து அகாடமி லூர்து தொலைக்காட்சி நன்றியாகவும் பக்கியநாதன் ஆண்மலை பாற்றிக்காகவும் தேவதாஸ் நம்பிக்கை சகாயதாஸ் ஆண்மலை பாற்றிக்காகவும் குளுனி சபை அருட் சகோதரி இசபெல்லாருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும் மார்க்ஸ் ஜூலியஸ் மூன்றாவது பிறந்தநாள் நன்றியாகவும் டேவிட் லூர்துசாமி ஆண்மலை பாற்றிக்காகவும் மரியம் ஆண்மலை பாற்றிக்காகவும் டேவிட் சில்வான் சோபியாவுடைய ஆண்மலை பாற்றிக்காகவும் லீமா மேரி ஆண்மலை பாற்றிக்காகவும் தாமஸ் பிலிப் தம்பிதுரை ஆண்மலை பாற்றிக்காகவும் ரோஸ் மேரி மேரி கிறிஸ்டினா சந்தனமேரி அம்மாள் அமலராணி உடைய ஆண்மலை பாற்றிக்காகவும் சம்மனசுமேரி ஆண்மலை பாற்றிக்காகவும் மேத்யூ கிரேசி திருமண நாள் நன்றியாகவும் கருத்துகள் நிறைவேறவும் அலோசியஸ் பாலு மரிய ஸ்டெல்லா ஆண்மலை பாற்றிக்காகவும் ஆரோக்கியராஜ் நல்ல உடல் நலம் வேண்டியும் ஜோசப் செந்து ஜெயராஜ் அல்பன்சா ஆண்மலை பாற்றிக்காகவும்
தர்சியூஸ் அந்திரே ஆண்மலை பாட்ரிக்காகும் ஜூட் சோனியா திருமண நாள் விழா வெற்றி பெற வேண்டியும் செல்வராஜ் ஜெனிஃபர் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகும் ஹிரன் மர்சல் ராயர் நன்றியாகும் எழில்ராஜ் லில்லி புஷ்பா கொரோனா தொற்று நோயிலிருந்து குணம் பெற்றமைக்கு நன்றியாகும் ஜெகநாதன் ஆண்மலை பாட்ரிக்காகும் பாத்திநாதன் சாமுவேல் பழனிவேல் செபஸ்ரீ மற்றும் குடும்பம் திருவிதி ஆண்டவருக்கு நன்றியாகும் அன்னைக்கு நன்றியாகும் கருத்துக்கள் நிறைவேறவும் ஜிதேஷ் மேத்யூ பிந்து ஷர்மி திருவிதி ஆண்டவருக்கு நன்றியாகும் அருண் ஷெரின் குடும்பம் இறைவனுக்கு நன்றியாகும் கொன்சாகா சபை அருட் சகோதரி ஆரோக்கிய செலின் மேரி 17வது நாள் நினைவு ஆண்மலை பாற்றிக்காகும் கிறிஸ்டியான் மரியதாசு ஆண்மலை பாற்றிக்காகும் எக்தோர் அருள் ஆண்மலை பாற்றிக்காகும் ரத்தினம்மாள் தன்சோன் குடும்பத்தில் மறித்த அனைத்து ஆன்மாக்களின் ஆண்மலை பாற்றிக்காகும் ஆரோக்கியதாஸ் மோனா காந்தாமணி என்கிற செலின் நம்பிக்கை மேரி உடைய ஆண்மலை பாற்றிக்காகும் அன்னப்பா திரிக்தூன் ஆண்மலை பாற்றிக்காகும் ஆரோக்கிய மேரி அன்னைக்கு நன்றியாகும் எமேதா ஹென்றி ராஜா எமேதா மரி கிளேர் 30வது ஆண்டு திருமண நாள் நன்றியாகவும் மேலும் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் கொரோனா தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டிற எல்லா மக்களும் இயல்பு நிலைக்கு திரும்ப வேண்டுமாயும் இந்த திருப்பலியிலே பக்தியோடு மன்றாடுவோம் சகோதர சகோதரிகளே தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் ஏன் பாவமே ஏன் பாவமே ஏன் பெரும் பாவமே ஆகையால் எப்போதும் கன்னியான பரிசுத்த மரியாளையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன் எல்லாமுள்ள இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆமீன் திருமகனின் அன்னையை எங்கள் அன்னையாகவும் அரசியாகவும் ஏற்படுத்தினீரே அதனால் நாங்கள் அவருடைய பரிந்துரையின் ஆதரவை பெற்று விண்ணரசில் உமது பிள்ளைகளுக்கு உரிய மாட்சி அடைய அருள்வீராக உமோடு தூயாவியாரின் ஒன்றே பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உமை மன்றாடுகின்றோம் முதல் வாசகம் ஓர் ஆன்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார் இறைவாக்கினர் எசாயா நூலில் இருந்து வாசகம் காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள் சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்துள்ளது ஆண்டவரே அந்த இனத்தாரை பல்கி பெருகச் செய்தீர் அவர்கள் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தினீர் அறுவடை நாளில் மகிழ்ச்சியுறுவது போல் உம் திருமுன் அவர்கள் அகமகிழ்கிறார்கள் கொள்ளை பொருளை பங்கிடும்போது அக்களிப்பது போல் களி கூறுகிறார்கள் மிதியான் நாட்டுக்கு செய்தது போல அவர்களுக்கு
சுமையாக இருந்த நுகத்தை நீர் உடைத்திருந்தீர். அவர்கள் தோளை புண்ணாக்கிய தடியை தகர்த்து போட்டீர். அவர்களை ஒடுக்குவோரின் கொடுங்கோலை ஒடித்தெறிந்தீர். ஏனெனில் ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஓர் ஆண்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். ஆட்சி பொறுப்பு அவர் தோள்மேல் இருக்கும். அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர், வலிமைமிகு இறைவன், என்றுமுள்ள தந்தை, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும். அவரது ஆட்சியின் உயர்வுக்கு அமைதி நிலவும், அவரது அரசின் வளர்ச்சிக்கும் முடிவு இராது. தாவீதின் அரியணையில் அமர்ந்து தாவீதின் அரசை நிலைநாட்டுவார். இன்று முதல் என்றென்றும் நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி புரிந்து அதை நிலைபெயராது உறுதிப்படுத்துவார். படைகளின் ஆண்டவரது பேரார்வம் இதை செய்து நிறைவேற்றும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஆண்டவரது பெயர் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்த பெறுவதாக. ஆண்டவரது பெயர் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்த பெறுவதாக. ஆண்டவரின் ஊழியர்களே, அவரை புகழுங்கள், அவரது பெயரை போற்றுங்கள். ஆண்டவரது பெயர் வாழ்த்த பெறுவதாக, இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்த பெறுவதாக. பல்லவி. ஆண்டவரது பெயர் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்த பெறுவதாக. கீழ்த்திசை முதல் மேற்றிசை வரை ஆண்டவரது பெயர் போற்றப்படுவதாக. மக்களினங்கள் அனைத்திற்கும் ஆண்டவர் மேலானவர். வானங்களையும் விட உயர்ந்தது அவரது மாட்சி. பல்லவி. ஆண்டவரது பெயர் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்த பெறுவதாக. நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நிகர் யார்? அவர் போல வானலாவிய உயரத்தில் வீற்றிருப்பவர் யார்? அவர் வானத்தையும் வையத்தையும் குனிந்து பார்க்கின்றார். பல்லவி. ஆண்டவரது பெயர் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்த பெறுவதாக. ஏழைகளை தூசியிலிருந்து அவர் தூக்கி நிறுத்துகின்றார். வறியவரை குப்பை மேட்டிலிருந்து கை தூக்கி விடுகின்றார். உயர்குடி மக்களிடையே அவர்களை அமரச் செய்கின்றார். பல்லவி. ஆண்டவரது பெயர் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்த பெறுவதாக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். பெண்களுக்குள் நீர் ஆசீர் பெற்றவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்காய் எழுதிய தூயனச் செய்திலிருந்து வாசகம். ஆண்டவரே,
ஆறாம் மாதத்தில் கப்ரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீதின் குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி, இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியே, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவேன், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவேன். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும், நான் கன்னியாயிற்று என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உம் உறவினராகிய எலிசபெத்தும் தம் உதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுரை இயலாதவர் என சொல்லப்பட்ட அவருக்கு இது ஆறாம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அமெரிக்காவிலே ஒரு கைதிக்கு மரண தண்டனை விதிக்கப்படுகிறது. இவன் சாகத்தான் போகிறான், இவனை கொல்லதானே போகிறோம் என்று அங்கிருந்த விஞ்ஞானிகள் இந்த இறக்க போகும் அந்த கைதியை வைத்து ஒரு சில ஆய்வுகளை நடத்த திட்டமிட்டார்கள். எல்லோரும் கலந்து ஆலோசனை செய்து ஒரு விஷ நாகத்தினால் கடிக்கப்பட்டு இவன் சாக வேண்டும் என்று எல்லோரும் சேர்ந்து முடிவு செய்தார்கள். அந்த மரண தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டிய நாள் வந்தது. நாற்காலியிலே அமர வைத்து அவரை கட்டுகிறார்கள், கண்களையும் கட்டுகிறார். பாம்பையும் இவர் இருந்த அந்த இருக்கையிலே கட்டுகின்ற மாதிரி ஒரு உணர்வை அவர்களுக்கு ஏற்படுத்துகிறார்கள். பிறகு பாம்பு கொத்துகிறது மாதிரி கையிலே இரண்டு இடங்களிலே குண்டூசியால் குத்தி விடுகிறார்கள். ஆனால் உண்மையிலே அங்கே பாம்பை கட்டவே இல்லை, பாம்புதான் கொத்திவிட்டது என்று இரண்டொரு நிமிடத்திலேயே அவன் துடிதுடித்து இறந்து விடுகின்றான். விஷநாகம் கடித்தால் இறந்து போவான் என்று சொல்லி தீர்மானம் செய்யப்பட்டது. ஆனால் அந்த விஷநாகம் கடிக்கின்ற மாதிரி ஒரு தோற்றத்தை அங்கே உருவாக்கி வெறும் குண்டூசியாலே குத்திய உடனே இரண்டு நிமிடத்திலே அவன் துடிதுடித்து இறந்து போனான். பின்பு ஆய்வு செய்கிறார்கள். அவனுடைய இறப்பிலே விஷநாகம் கடிக்கவில்லை, ஊசி போடவில்லை, அவனுடைய உடலிலே எந்த விஷத்தையும் வெளியில் இருந்து செலுத்தவில்லை. ஆனால் ஆய்வு செய்ததிலே இந்த விஷநாகத்துக்கு, அது கொடுக்கின்ற விஷத்துக்கு ஈடாக அவனுடைய உடலிலே விஷம் உருவாகியிருந்ததை அவர்களால் கண்டறிய முடிந்தது. அதற்கு காரணம், தன்னை பாம்பு கடித்து விட்டது, இனிமேல் நம்மால் வாழ முடியாது, நாம் இறக்கத்தான் போகிறோம் என்ற எண்ணம் அவருடைய சிந்தனையிலே எப்பொழுதோ உதித்து விட்டது. அந்த சேரிலே பாம்பு கட்டப்படுவதாக உணர்ந்த உடனே அவனுடைய உள்ளத்திலே விஷம் தன்னாலே சுரக்க ஆரம்பித்து விட்டது. குண்டூசியால் குத்திய உடனே பாம்பு கடித்து விட்டது என்ற எண்ணம் அவருடைய உடல் முழுவதும் விஷத்தை ஏற்படுத்தி விட்டது. அதன் விளைவாக அவன் இறந்து விடுகின்றார். பிறகு அந்த ஆய்வு அறிக்கை, இந்த உலகத்திலே எதிர்மறை எண்ணங்களால் தான் ஏராளமான நோய் உருவாகிறது, அந்த நோய்க்கு அழிவையும் அவர்களே தேடிக்கொள்ளுகிறார்கள். காரணம், நாம் முடிந்து விட்டோம், எழுந்து போய்விட்டோம், இனிமேல் ஒன்றுமே இல்லை என்ற
எதிர்மறையான எண்ணங்களால் தான் இன்று மனிதன் தன்னுடைய வாழ்வு நிலையை இழந்து கொண்டிருக்கின்றான் என்ற அறிக்கையை அவர்கள் அவனுடைய இறப்பிலிருந்து முடிவு செய்தார்கள். இது உண்மைதான். எவன் ஒருவன் நேர்மையான எண்ணங்களோடு வாழ பழகி கொள்கிறானோ எந்த சூழ்நிலையிலும் இது ஒன்றும் ஆகாது. நாம் பார்த்து கொள்ளலாம் என்ற நேர்மையான எண்ணங்களை அவன் உள்ளத்திலே வைத்திருக்கின்றானோ அவன் எந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய வாழ்வை காத்துக் கொள்வான். அந்த வரிசையிலே இன்று அன்னை மரியாள் அரசி, விண்ணக மன்னக அரசி என்ற நினைவை நாம் கொண்டாடுகின்றோம். அரசி ஆனதற்கு காரணம் இதுதான். எது நடந்தாலும் பரவாயில்லை, எந்த துன்பம் வந்தாலும் பரவாயில்லை, என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், எனக்கு எதுவுமே ஆகாது. இதற்கு அடித்தளம் அவர் ஆண்டவரிடம் தன்னை கையளித்து விடுகிறார். நான் ஆண்டவருடைய அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்ற அந்த சொன்ன வார்த்தை அவரை அரசியாக மாற்றம் செய்தது. கன்னியான அவருக்கு வானத்துதரின் வார்த்தை கேட்டவுடனே எதிர்மறையான எண்ணங்களை தான் கொடுத்திருக்க வேண்டும். கன்னிப்பெண்ணால் எனக்கு எப்படி குழந்தை உருவாகும், அப்படி குழந்தை உருவாகினால் என்னை எல்லோரும் கல்லால் இடித்து கொன்று விடுவார்களே என்ற எண்ணம் உதித்திருந்தால் அன்றே அவர் தன்னுடைய வாழ்வை அழித்து கொண்டிருக்க வேண்டிய நிலை வந்திருக்கும். ஆனால் அவற்றையெல்லாம் யோசிக்கவே இல்லை. இது ஆண்டவருடைய திருவுளம். நான் எந்த தவறும் செய்யவில்லை, கடவுளுடைய விருப்பத்தின்படி நடக்கிறது. இது கடவுள் எது செய்தாலும் நல்லதை தான் செய்வார் என்று கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை என்ற வாக்கை நம்பியதனால் இதோ ஆண்டவருடைய அடிமை உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று சொல்லி அன்றே அவருடைய அந்த இளம் வயதிலேயே திருமணத்திற்கு முன்பாக சிறிய பெண்ணாக இருந்த பொழுதே தன்னுடைய வாழ்வை ஆண்டவருடைய பாதத்திலே அர்ப்பணித்ததனால் அடிமையாக கையளித்ததனால் எல்லாம் உம்முடைய விருப்பம் ஆண்டவரே, எனக்கு எது நடந்தாலும் அது நன்மைக்காகத்தான் நடக்கும், உம் சொற்படியே என்னுடைய வாழ்வில் எல்லாம் நடக்கட்டும் என்று அர்ப்பணித்ததனால் அந்த நேர்மறையான எண்ணத்தை தன்னுடைய உள்ளத்திலே வளர்த்ததனால் இன்று அரசியாக முடிசூட்டப்பட்டு நாம் அந்த நினைவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். காரணம் இதுதான், என் ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார். ஒரு மனிதருக்குள் நேர்மறையான எண்ணங்கள் எப்பொழுதும் இருக்க வேண்டுமெனில் அவனுக்குள் இறை சிந்தனை குடியிருக்க வேண்டும். இறைவன் என்னோடு இருக்கிறார், என்னை படைத்த கடவுள் என்னோடு இருக்கிறார், என் கடவுள் என்னோடு இருப்பதனால் என்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது. அது பசியோ பிணியோ நோயோ துன்பமோ சாவோ எதுவும் என்னை எதுவும் அணுக முடியாது என்ற நிலைக்கு ஒரு மனிதன் வர வேண்டுமெனில் அவனுக்குள் இறைவன் குடிகொண்டிருக்க வேண்டும். என் இறைவன் என்னோடு இருக்கின்றார் என்ற உணர்வு அவனுக்குள் வருகின்ற பொழுது அவன் அரசனாக மாறுகின்றான். எவன் ஒருவன் தன்னையே ஆளுகின்றானோ, தன்னையே அறிந்து கொள்கிறானோ அவனே அரசனாக அரசியாக மாற்றம் பெறுகிறான். அந்த வகையிலே அன்னை மரியாள் இது ஆண்டவர் கொடுத்த வாழ்வு. ஆண்டவர் கொடுத்த வாழ்வு என்பதனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஆண்டவருடைய பார்வையில் இருந்து நாம் தப்பவே முடியாது. ஆண்டவர் எல்லா நேரங்களும் நன்மைத்தான் செய்வார் என்ற எண்ணம் எப்பொழுது அன்னை மரியாவுக்கு உதித்ததோ அப்பொழுதே அவர் அரசியாக மாறுகின்றார். நமக்கும் நம்முடைய உள்ளத்திலும் அந்த எண்ணம் எப்பொழுது வருகிறதோ நாமும் அரசராக மாற்றம் பெறுவோம். ஆனால் அந்த எண்ணம் உதிப்பது என்பது அவ்வளவு எளிமையானது அல்ல. இன்று நாம் அரசனாக இருக்க ஆசைப்பட்டோம் என்றால் இன்று என்னுடைய உள்ளத்திலே என் ஆண்டவர் இருக்கின்றார், எது நடந்தாலும் ஆண்டவருக்கு தெரிந்து நடக்கட்டும், அவருடைய விருப்பப்படி நடக்கட்டும் என்று இன்று நான் முடிவெடுக்கின்றேன் என்றால் எது நடந்தாலும் இது ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவரே உம் சொற்படியை நகழட்டும் என்று சொல்லி என்றென்றெல்லாம் நாம் சொல்லுகிறோமோ அன்றெல்லாம் நாம் அரசனாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அரசியாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. அன்றாடம் வருகின்ற இந்த சவால்களையும் பிரச்சனைகளையும் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் என்னை விட்டு விலகிவிட்டார், அப்பொழுது எல்லாம் முடிந்து விட்டது, இனிமேல் நான் வாழ்ந்து என்ன பயன் என்ற ஒரு எதிர்மறையான எண்ணம் வருகின்ற பொழுது நம் அரசனாக அரசியாக இருக்கும் நிலையை இழந்து விடுகிறோம். அந்த நிலையை இழந்து விடாமல் இருக்க ஆண்டவருடைய வார்த்தை எப்பொழுதும் மனதிலே இருத்து கொள்ள வேண்டும். அது என்ன வார்த்தை? கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை என்ற அந்த வார்த்தை. அந்த வார்த்தையை அன்னை மரியாள் கடைசி வரை வாழ்நாள் முழுவதும் கடவுளால் ஆகாதது ஒன்றும் இல்லை, கடவுளால் ஆகாதது ஒன்றும் இல்லை என்ற வார்த்தையை உள்ளத்திலே சிந்தித்து தியானித்து அதை வாழ்வாக்கியதனால் அரசியாக மணிமகுடம் சூட்டப்பட்டிருக்கிறார். நாம் இந்த உலகத்திலே அரசராக, இங்கு மட்டுமல்ல விண்ணக மன்னக அரசராக முடிசூட்டப்பட வேண்டுமெனில் ஒவ்வொரு நாளும்
ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், கடவுளால் ஆகாதது காரியம் எதுவும் இல்லை என்ற உணர்வோடு நம்முடைய வாழ்க்கை போராட்டத்தை கடத்தி செல்கின்ற பொழுது, நாமும் இந்த உலகத்திலே அன்னை மரியாவை போல அரசராக அரசியாக முடிசூட்டப்படுவோம். அதற்காக தொடர்ந்து திருப்பள்ளியிலே மன்றாடுவோம். இறைவா உந்தன் அருளை பாடுகின்றேன், அனைத்துளையின் இறைவா உந்தன் அருளை பாடுகின்றேன். ஆன்ம உணவு ஆகிடும் அப்பத்தை அளிக்கின்றேன், ஆகிடும் ரசத்தை அளிக்கின்றேன். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக, இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமுள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவவை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித கன்னிமரியாவின் நினைவு நாளில் எங்கள் காணிக்கைகளை உமக்கு ஒப்புக் கொடுத்து உம்மை வேண்டுகின்றோம். சிலுவையில் தம்மையை உமக்கு மாசற்ற பலியாக ஒப்புக் கொடுத்த கிறிஸ்துவின் மனித இயல்பு எங்களுக்கு என்றும் துணை புரிவதாக, என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடு இருப்பாராக, இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதில் தகுதியும் நீதியும் மானதே, ஆண்டவரே தூயவரான தந்தையே என்றும் உள்ளேலாம் அல்ல இறைவாலுமே விடத்திலும் நாங்களும் அக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாவின் நினைவு நாளில் நாங்களுமை போற்றி பொழுது மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நிதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். துயாவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கண்ணிமையின் மாற்றில் நினைத்து நின்று நிலையாக ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்டமான தூதர் புகழ்கின்றனர், தலைமை தாங்குவோர் உமை வழிபடுகின்றனர், அதிகாரம் செலுத்துவோரும் திறமும் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராமீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உமை தாழ்மையுடன் நிறைஞ்சு புகழ்ந்து அக்களித்து பாடுவதாவது. தூயவர் தூயவர் தூயவரே, வான் படைகளின் கடவுளமாண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன, உன்னதங்களிலே ஓசானா ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா ஆண்டவரே. நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று,
आगे आवियु इकानिकेम इवेसु क्रिस्तवें उड़ों रुम कणी तम कई अपते नंबर से तम सीडर अवद அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பெண் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் அக்கு நன்றி கூறி तम सीडे நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இரப்பினை அறிக்கையிடுவீன்றோம் உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இரப்பினையும் உயிர்ப்பினையும் நினைகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம் உம் திருமன் என்று மக்கூழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டேன் எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் அத்திரு அவை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் அந்தோனி ஆனந்தராயர் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மத்திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும் மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் எச்சரலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசேப்பு புனித திருத்துதர்கள் இவ்வுலகில் மக்குகுந்தவராயிருந்தோம் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நினைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக மரமரல மண்டாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாமல் இறைவனாகிய தந்தையே புயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் உமக்கு உரியதே ஆமீன் ஆமீன் மென்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் சேர்ந்து ஜெபிப்போம் விண்ணுளில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெறுவே உமது ஆட்சி வருவே உமது திருவுளம் வெண்ணுலகில் நிறைவேறியது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவே எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தாரும் ஆண்டவரே தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம் மதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும்
இமிட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றுமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மத்திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி மத்திருளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நேரே, ஆமேன். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரி எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதுவும் இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவன் உள்ளத்தில் எழுந்தருளி வர, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிரலும் எனது ஆன்மா குணமடையும். வணக்கத்துடன் கொண்டாடி உம்மை வேண்டுகின்றோம். விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் நிலையான விருந்திலும் பங்கு பெற தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூயாவியார்
உங்களுக்கு ஆசீ வழங்குவாராக ஆமீன் சென்று மாறுங்கள் திருப்பலி நிறைவேறிற்று இறைவனுக்கு நன்றி